கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பாலிவுட் நடிகரான சஞ்சய் தத் பத்தி இப்ப ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாயிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுல பாக்கலாம். கடந்த 29ஆம் தேதி ஜூலை அன்னைக்கு சஞ்சய் தத் நடிச்சு வெளியாக போற KGF படத்தோடைய 2வது பாகத்துல வில்லன் லுக் வந்துட்டு வெளியாயிருந்தது. அதுல சஞ்சய் தத் வந்துட்டு ரொம்ப ஒரு ரக்கட் லுக்ல இருப்பாரு. பாக்குறதுக்கே ரொம்ப ஒரு பயங்கரமான பயமுறுத்துற மாதிரியான ஒரு லுக்ல இருப்பாரு. அதீரா அப்படின்ற அவருடைய கேரக்டர் வந்துட்டு பெரிய லெவல்ல பேசப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவர் நடிச்சிருக்கக்கூடிய சதாக் 2 அப்படின்ற படமும் அதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் வெளியாயிருந்தது. இப்படி இருக்கிற பட்சத்துல கடந்த 8ஆம் தேதி வந்துட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டதாக சொல்லி லீலாவதி ஹாஸ்பிட்டல்ல தொற்று நோய் எதுவும் பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக போயிருந்தாரு. இப்ப இருக்கக்கூடிய நோய் தொற்று எந்த விதமான பாதிப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ்னு சொல்லியிருந்தாங்க. இதை வச்சு ரசிகர்கள் எல்லாருமே ஓரளவுக்கு சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதோட பெரிய அதிர்ச்சியான தகவல் இப்போ வெளியாயிருக்கு. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, சஞ்சய் தத் அவர்களுக்கு நோய் தொற்று கிடையாது, ஆனா அவருக்கு வந்துட்டு கேன்சர் இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து இப்ப சொல்லியிருக்காங்க. இது ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சியை கிளப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். KGF Chapter 2 படம் வெளியாகிற இந்த நேரத்துல வந்துட்டு இவருக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப கவலையிட்டு இருக்காங்க. சஞ்சய் தத் அவர்கள் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அதுலயும் தமிழ் ஆடியன்ஸ்க்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, நம்ம வசூல் ராஜா MBBS சொல்லிட்டு கமல்ஹாசன் நடிச்சிருந்தாரு. அதனுடைய ஒரிஜினல் வெர்ஷன் தான் முன்னாபாய் MBBS. அது வந்து ஹிந்தில சஞ்சய் தத் தான் நடிச்சிருந்தாரு. சஞ்சய் தத் அவர்கள் வந்துட்டு நிறைய சர்ச்சைகள்ல சிக்கியிருந்தாலும் எல்லாருடைய ஃபேவரட்டான ஆக்டராவே வலம் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல KGF Chapter 2 இவர் வந்துட்டு அதீரா அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்பவே வந்து கொடூரமான ஒரு வில்லனா வரப்போறாரு. இந்த படம் வந்துட்டு அவருடைய லைஃப் கேரியர்ல ரொம்பவே முக்கியமான படம் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருந்தாரு. சோ அப்படிப்பட்ட சஞ்சய் தத் அவர்களுக்கு இப்போ லங் கேன்சர் அப்படின்னு சொல்றத வந்துட்டு ரசிகர்களால ஜீரணிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே வந்துட்டு ரொம்ப கவலையா அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இத பத்தி சஞ்சய் தத் என்ன சொல்லிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, என்னுடைய வேலைகள்ல இருந்து இப்போ ஒரு ஷார்ட் பிரேக் எடுக்க போறேன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக. என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு என் கூட தான் இருக்காங்க. என்னுடைய வெல்விசர்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, யாரும் கவலைப்படாதீங்க, நீங்களா எதுவும் கற்பனையும் பண்ணிக்கிறாதீங்க, உங்களுடைய அன்பும் ஆதரவும் இருக்கிறத வச்சு நான் கூடிய சீக்கிரம் திரும்பி வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ட்விட்டர் பகுதியில போட்டிருக்கிறாரு. சஞ்சய் தத் அவர்களுக்கு இந்த நுரையீரல்ல கேன்சர் வந்திருக்கிறத தொட்டு இதை கியூர் பண்ண முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, கியூர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவருடைய வயசு காரணமாகவும் இந்த கேன்சர் Stage 4 போனதின் காரணமாகவும் இருக்கிற காம்ப்ளெக்சிட்டி அதிகமா இருக்கிறது காரணமாகவும் இது ரொம்பவே வந்து கஷ்டம். சோ ஆபரேஷன் அப்படின்றது வந்துட்டு அமெரிக்காவில பண்ணா இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து அமெரிக்காவில எடுத்தோம்னா ஓரளவுக்கு நம்மளால காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தொட்டு சஞ்சய் தத் அவர்கள் கூடிய சீக்கிரம் அமெரிக்கா நோக்கி புறப்பட போறாரு அப்படின்னு தகவல் வெளியாகுது. சோ நுரையீரல் கேன்சர் அப்படின்றது ரொம்பவே ஒரு கொடூரமான விஷயமாவே பார்க்கப்படுது. அந்த நோக்கி நம்ம சஞ்சய் தத் அவர்கள் வந்துட்டு ஆளாயிருக்காரு. கூடிய சீக்கிரம் அவர் திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே வேண்டிக்கிறாங்க. நீங்களும் உங்களுடைய பிரார்த்தனையும் அவருக்கு ஏதாவது ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு சொன்னா எங்க கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, இன்னைக்கு August 12 அதாவது ரஷ்யாவுடைய ஸ்பூட்னிக் வி அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் தொற்றுக்கான உலகத்தின் முதல் மருந்து அவங்க வெளியிட போறதா சொல்லியிருக்காங்க. இந்த தடுப்பூசியை வாங்குறதுக்காக இந்தியா உள்பட இன்னும் 20 நாடுகள் வந்துட்டு ஆர்வம் காட்டி வந்திருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுலயும் முக்கியமா இந்தியா, ஐக்கிய அரேபிய நாடுகள், சவுதி அரேபியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், பிரேசில், மெக்சிகோ, இப்படி கிட்டத்தட்ட 20 நாடுகள் வந்து ஸ்பூட்னிக் வி அதை வாங்குறதுக்காக இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்களாம். சோ நாம இந்த வீடியோல பாலிவுட் நடிகரான சஞ்சய் தத் பத்தி அவருக்கு வந்திருக்கிற லங் கேன்சரை பத்தி தான் பார்த்தோம். அவருக்கு நீங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.